வணக்கம் நண்பர்களே, உயிர்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அந்த மட்டனில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன முடி அதெல்லாம் வந்து இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். முதல்ல மட்டனை வந்து நான் வந்து முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பும் வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் வந்து பெரியசாக ஒரு பூண்டு, இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணோன்னா நமக்கு பிரியாணி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் வந்து ஒரு கிளறு கிளறிட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து நல்லா வறுத்துக்கங்க. பொன் நிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்தது நான் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா தாங்க ரொம்பவே முக்கியம். இதுதான் வந்து நம்ம பிரியாணிக்கு பேஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மசாலா நம்மளுக்கு சூப்பராக வந்தால் நம்ம பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் நம்ம பிரியாணியோட மசாலா வந்து நல்லா வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளறு கிளறி விட்டுங்க. புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்தோன்னா சாதம் வந்து நல்லா குழையாமல் வரும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிளறு கிளறிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு பிரியாணிக்கு. நல்லா கலரை விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மட்டனை வந்து நல்லா கலரிட்டு கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா வந்து நம்ம மட்டனில் ஏறும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த மசாலாவை. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முதல்ல மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நான் அளந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து அரிசி வந்து ஒரு 1 கேஜிக்கு ஒரு 4 கிளாஸ் அளவுக்குன்னா நான் வந்து 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அந்த 8 கிளாஸ் தண்ணியும் வந்து இன்க்ளூடிங் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியில் வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நமக்கு தண்ணி வந்து அதிகமாகாமல் இருக்கும். இப்போது நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம கொதிக்கிற அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரக சம்பா வந்து அரிசி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வாசனையே வந்து ரொம்ப மூக்க துளைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அரிசியில் நம்ம பிரியாணி செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரு கலரி விடுங்க. அப்படியே வந்து லைட்டாக ஒரு கொதி வரும்போது நீங்கள் வந்து அந்த உப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுத்து வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பிரியாணி ரெடி. பார்த்திங்களா, இப்போ வந்து சூப்பராக நம்ம பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம மட்டன் வந்து ஆல்ரெடி வேக வச்சு போட்டுருக்கிறதுனால அந்த பிரியாணியோட மசாலா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மட்டன் வந்து சூப்பராகவே வெந்திருக்குங்க. ரைஸும் நல்லா குழையாமல் வந்திருக்கு. வாசனையே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.